மக்கள் வணக்கம் சார். திரைக்கு பின்னால் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். முதல் கேள்வியாக உங்களோட பரமகுரு பட வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது, அந்த படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பரமகுரு பட வாய்ப்பு எப்படி கிடைச்சது அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட 93 சினிமாவில் இருக்கிறேன். நான் மாஸ்டர் ஜாக்குவர் தங்கம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட அக்கா பையன் தான் நான். அவங்க கூட ஸ்டண்டில் இருந்தேன், ஸ்டண்டில் இருந்து அதுலேருந்து தான் சினிமா கற்றுக்கிட்டேன். அந்த ஆர்வத்தில் அப்படியே வாய்ப்புகள் தேடிட்டே இருந்தேன், வாய்ப்புகள் கிடைக்கல, சரியான வாய்ப்புகள் கிடைக்கல. வெளியே கதை சொன்னால் அதுவும் கிடைக்கல. ஸோ நாங்கள் எங்கள் நண்பர்களாக சேர்ந்து ஒரு பிளான் பண்ணோம், ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்போது அந்த அப்போ தான் அந்த பரமகுருங்கிற கான்செப்ட் கிடைச்சிது. அதை வச்சு தான் சொன்னோம். இது வந்து தயாரிப்பாளரும் கிடையாது, நாங்களே தயாரிப்பாளர். ஓ, நீங்கள் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்ததால். சரி, அந்த படம் கதைக்களம் உருவான விதம் எப்படி, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக மேடம். முன்னில் இப்போது கதைக்களம்ங்கிறது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை மையமாக வச்சு கதை. எப்படி நாங்கள் வந்து நண்பர்களாக சேர்ந்து படம் எடுத்தோமோ அதே மாதிரி நண்பர்களை பற்றி ஒரு கதை தான் அது. அது ரெண்டு நண்பர்கள் ஒரு கிராமத்தில் இருப்பாங்க, ரெண்டு பேரும் இருவேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் இவங்க. இவங்க ரெண்டு பேரும் நட்பு, இந்த நட்பு எப்படி போகுது, அதுக்குள்ளே ஒரு காதல் வருது, இந்த காதல் காதல் வருது, இந்த காதலை மீறி நட்பு தொடர்ந்ததா அப்படிங்கிறது தான் ஒரு கான்செப்ட். அந்த கான்செப்ட் காதலுக்கு பல பரிணாமம் இருக்குடி. ஆனால் நட்பு அப்படி இல்லை, இன்னைக்கு இல்லை, 100 ஆனாலும் எங்கள் நட்பு நட்பு தான். அவன் என் நண்பன் நண்பன். நபர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவில் புதுமுகமா இருக்கணும் அப்படின்ட்டு பசங்க ரெண்டு பேர். அவங்க ரெண்டு பேர் தான் பிரகாசன் ஒரு பையன், ஒரு பையன் ஜெயின் ஒரு பையன். இவங்க ரெண்டு பேர் தான் ஹீரோ, அந்த கதை படத்துக்கு ஹீரோ. பொண்ணு கிட்ட கொஞ்சம் டீசன்ட்டா நடக்க சொன்னேன், அவ்வளவுதான். சப்போர்ட்டா சப்போர்ட் சொல்லுடா, கொஞ்சம் டீசன்ட்டா நடந்துக்கடா. அப்ப நீங்க டீசன்ட், நாங்களா அன்டீசன்ட்டா, அதேதான் பார்த்தலாம். இந்த ஒளிப்பதிவு உருவான விதம் பத்தி சொல்லுங்க. நம்ம ஒளிப்பதிவு வந்து முருகன் நண்பர் தான், அவரு நண்பர் தான். அவர் இந்த சம்பளம்லாம் வாங்கல, படத்தோட கதை கேட்டார், அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ சம்பளம் வாங்காம ஒர்க் பண்ணி கொடுத்தாரு முருகன் சொல்லி, அவருக்கு இந்த தருணத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவருக்கும் அது எப்படிங்க சார், ஒரு படம் உருவாக்கணும்னா அதுக்கு எவ்வளோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு நண்பர்களுக்குள்ளேயே நீங்கள் சேர்ந்து பண்ணிக்கிறதால உங்களுக்கு அது பெருசாக தெரியல. இதோட மொத்தம் இந்த படம் உருவாக்குறதுக்கு மொத்தம் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க நீங்கள்? கண்டிப்பாக நான் இன்வெஸ்ட்மெண்ட்டு மட்டும் படத்துக்கு தேவையானதில்லை, இன்வெஸ்ட் இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட்டு தேவை. அது என்னென்னா வாழ்க்கை, நம்மளோட வாழ்க்கையை இன்வெஸ்ட்மெண்ட்டாக போடுறோம். சினிமாவுக்காக அலைஞ்சிட்ருக்கோம், ஒரு 10 15 ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் முதல் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் போதும் நமக்கு, அந்த முதலீடு இருந்தாலே நம்ம படம் பண்ணிடலாம். முதலீடு பணம் வேணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வாழ்க்கையை தொலைச்சிருக்கோம், நிறைய இடத்த தொலைச்சிருக்கோம், தேடி இருக்கோம். அந்த தேடல்களை வைத்து பண்ணுறது தான், அதுதான் நட்பு வட்டாரம். அதுக்காக உதவி பண்ண தான் அந்த கேமராமேனு, மேஜர் டைரக்டர்லேருந்து அந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியனும் வந்து அதுக்காக ஒர்க் பண்ண. உங்க கூட அந்த படத்துல பணிபுரிஞ்ச அந்த இசையமைப்பாளரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. தசின்னு சொல்லி அவரு, அவர் வந்து ஸ்டேட் அவார்டு வாங்கிருக்காரு, கேரளாவில் வந்து ஸ்டேட் அவார்டு ஒரு படத்துக்கு வாங்கியிருக்காரு, பின்னணி இசைக்காக வாங்கியிருக்காரு. தசின் இப்போ நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு, சின்ன சின்ன படங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. எப்படி உங்களுக்குள்ள அந்த காம்போ எப்படி உருவாச்சு, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி உருவாச்சு, எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் கஷ்டப்படலை, அந்த கேங்கே சேர்ந்து அந்த படத்தை உருவாக்கியிருக்கீங்க, அது உங்களோட அனுபவங்கள் பத்தி சொல்லுங்க. கண்டிப்பாக நம்ம இப்போது நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது நான் மட்டும்தான் சிந்தித்தேன் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் பண்ணால் நமக்கு முதலீடு அவ்வளோ கிடையாது, நம்ம வந்து கோடீஸ்வரம் கிடையாது, லட்சாதிபதி கிடையாது, பட் முதலீடு வேணும், படம் பண்ணால் முதலீடு வேணும். நிறைய பேர்த்து நான் சொன்னேன் பண்ணலாம், நண்பர்களாக சேர்ந்து பண்ணலாம்னு சொன்னப்போ யாருமே நம்பலை. அது எப்படிங்க முதலீடே இல்லாமல் எப்படிங்க ஒரு படம் பண்ணுறது அப்படின்னாங்க. இல்லைங்க பண்ணலாம், நம்மளால் முடிஞ்சால் முடியும், நம்மளால் முடியும் அப்படின்னாங்க. இல்லை முடியாது அப்படின்னாங்க. அப்புறம் கொஞ்சம் ஒய்ஃபோட நகையெல்லாம் கொஞ்சம் அடமானம் வச்சு. இதுதான் நான் கேட்டேன், முதலீடு அந்த பணம் போடுறது இதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும், நான் அதை தான் கேட்டேன், எப்படி நீங்க அரேஞ்ச் பண்ணீங்க? ஒய்ஃபோட அகையில அடமான வச்சு போயிட்டேன். அது ஒன்றும் பெரிய மண்டல, ஒரு 20-25 எடுத்து தான் போனேன் ஷூட்டிங் போனேன். ஆம்பூர்ல ஒரு ஏரியாவில் ஷூட்டிங் போயிட்டோம். நாங்கள் பணிபுரிஞ்ச விதத்தெல்லாம் பார்த்தோன்னே அந்த கேமரா ஓனரே என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் பணம் பொறுமையாக கொடுங்க, முடிச்சிருங்க ஷெட்யூல். ஏன்னா ஒரு 5 கூட போக முடியல எங்களால், அந்த அமௌண்ட்டை வச்சு 5 கூட நகர்த்த முடியல. 6 கிளம்புற மாதிரி இருந்துச்சு. அதில் ஒரு அசிஸ்டண்ட் குபேரன் ஒருத்தர் இருந்தேன். அந்த பையன் என்ன சொன்னால், சார் நான் வந்து பண்ணி கொடுத்துட்டு போகிறேன் சார். என்ன அப்போ அவங்க ஓனர் தான் சொன்னேன், என் ஓனர் நான் பேசிக்கிறேன் சார், நான் நைட்டே பேசிவிட்டு இவங்க கொடுக்குற அமௌண்ட்டுக்கு நான் பொறுப்பு, நான் பண்ணித்தரேன்னு சொல்லி அந்த பையன் உடனே ஓனர்கிட்ட பொறுப்பேற்றுக்கிட்டு ஒரு 22 ஷெட்யூல் முடிச்சுட்டு தான் அங்கேருந்து வந்தோம். As I am suffering from fever.
லீவ் லெட்டர் தான் லவ் லெட்டர்னு படிச்சிட்டுமா? பரமகுரு படம் வந்து நாங்கள் பார்த்தோம். அந்த படம் பார்க்காதவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அந்த கதையை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. தெரியாதவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல அந்த கதையோட கரு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஒரு ஒரு ஹீரோ அந்த ஊர் தலைவரோட பையன், இன்னொரு ஊர் தலைவர் பையன், ஒரு பையன் ஒரு ஹீரோ, இந்த ரெண்டு ஊரும் வேறு வேறு சமூகத்தை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு ஒரு பரம்பரை பகை மாதிரி, இந்த ஏரியாக்காரங்க தான் அவங்களுக்கு பிடிக்காது, அந்த ஏரியாக்காரங்க இவங்களுக்கு பிடிக்காது, அந்த ஃபைட்லேயே போயிட்டுருக்கும். இப்போது அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் பசங்க, இவங்க பசங்க வந்து ஸ்கூலில் படிக்க போவாங்க, ரெண்டு பேரும் வேறு வேறு சைக்கிளில் ட்ராவல் பண்ணி போவாங்க. ஒரு கிராமத்தோட ஒரு மூளை அந்த எஜ்ஜி போனோன்னே அங்கேருந்து சைக்கிளை, ஒரு சைக்கிளை வந்து மரத்துக்கு பின்னாடி ஒளி வச்சுட்டு ஒரு சைக்கிளில் ட்ராவல் பண்ணி ஸ்கூலுக்கு போவாங்க. இந்த மாதிரி ஒரு நட்பு அவங்க, அதுதான் இந்த நட்பு வளரும், அப்படியே வளர்ந்துட்டே இருக்கும். ஓ, எதிரியாக இருந்தாலும் இவங்க நண்பர்களா? அப்பாக்கள் எதிரி, பசங்க வந்து நண்பர்கள் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கோம். வீட்டுக்கு தெரியாமல் இதை பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது வந்து ஒரு வாலிப வயது வரைக்குமே அவங்களுக்கு அந்த நட்பு தொடர்ந்துடும். நட்பு தொடர்ந்து பயங்கர ஒரு க்ளோஸாக இருந்துகிட்டே இருப்பாங்க. எதனால இவங்க ரெண்டு பேரும் டிசைட் பண்ணுறது தான், இவங்க ரெண்டு பேரும் யாராலையும் பிரிக்க முடியாது, எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கோம். இப்போது ஒரு பொண்ணு வருவா, அந்த பொண்ணை ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருவோம். ரெண்டு பேருமே அந்த பொண்ணை லவ் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு ஒரே ஒரு பையனால் லவ் பண்ணுவோம். இதில் ஒரு பிரிவு வருமானு பார்ப்பாங்க, அதுலேயும் பிரிவு வராது. இவங்க ரொம்ப நண்பர்களாகவே போவாங்க. இப்படி இருக்கும்போது ஊருக்குள்ளே ஒரு கேரக்டர், ஒரு முருகன் சொல்லி ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும். அந்த கேரக்டர் வந்து ஒரு பைத்தியக்காரன் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கும். இந்த கேரக்டர் மூலமாக இந்த ஊர் ஏன் ரெண்டாக பிரிஞ்சுதுங்கிற காரணத்தை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. இந்த பிரிஞ்சது காரணமே இவங்க ரெண்டு பேரும் அப்பாக்கள் தான் அப்படிங்கிறத விஷயத்தை தெரிஞ்சுக்குவாங்க. தெரிஞ்சுன்னா இப்போது அப்பாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிடும், இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க, அப்பாக்களுக்கு பிரிஞ்சு தெரிஞ்சிடும். இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. அதையும் மீறி வந்து அவங்க பழகிட்டு இருப்பாங்க. வராதான் வந்திருக்கிறான், இவ வேற வீண்டு வீண்டு கவனிக்கிறான். அப்புறம் முருகன் என்ன? அது அப்படியே அப்பாக்கள் தெரிஞ்ச முகங்களா இல்ல அவங்க எல்லாமே நீ ஃபேஸ் தான், எல்லாருமே ஃபேஸ் தான். நம்ம முதலீடு அதிகம் இல்லாம பண்றதுனால நம்ம ஒரு ஃபேமிலியரா கூப்பிட்டு நடிக்க வைக்க முடியாது. நடிக்க வச்சோம்னா நமக்கு அந்த அளவுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. ஸோ எல்லாமே நீ ஃபேஸ் தான் எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. அப்புறம் காதல் சுகுமார் நடிச்சிருந்தாப்ல, காதல் சுகுமார் நடிச்சிருந்தாரு. அவர் வந்து நம்ம நண்பர், அவரு ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்தாரு. பெட்ரோல் கன்வின்ஸ் மட்டும் தான் கொடுத்தோம், ஒரு 500 ரூபா கொடுத்தோம் அவ்வளோதான். அது அந்த 1000 ரூபாய்க்கு 3 நாள் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போனார். அவர் பொறுமையாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. இந்த தருணத்தில் நான் முக்கியமாக அவர்த்துக்கு நன்றி சொல்லணும். யாருன்னா எங்கள் மாமா ஜகுவார் தங்கம் அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். ஏன்னா காசே வாங்காமல், பணமே வாங்காமல் அந்த படத்தில் ஒரே ஒரு ஃபைட்டு தான் படத்தில், அந்த ஃபைட்டை பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஃபைட்டுக்கு வந்துட்டாங்க, காலையில் வந்துட்டாங்க, காலைல உட்காந்துருக்காங்க. நாங்கள் ஒரு சீன் எடுக்கணும், ஒரே ஒரு சீன் தான் மாமா முடிச்சு வந்துடுறோம். போகிறோம் மத்தியானம் லஞ்ச் ஆச்சு, அந்த சீன் முடியல, எடுத்துகிட்டே இருக்கோம். அப்பயே உட்காந்தே இருக்கிறாங்க. லஞ்சு கொடுத்தோம், சாப்பிட்டாங்க. லஞ்சு கொடுத்தோம், திரும்பி போனோம். அதுக்கப்புறம் 3-4 மணிக்கு தான் முடிஞ்சுது அந்த சீன் முடிஞ்சுது. ஏன்னா அந்த ஹீரோக்கள் வந்து வேறு ஒரு வேலையாக போனதுனால போக வேண்டிய சூழ்நிலை, அதனால் அன்றைக்கி முடிச்சாகணும்னு அவங்க சீனை முடிச்சு அனுப்பிட்டு 4 மணிக்கு தான் கேமரா கொடுத்தேன். 4 மணிக்கு கேமரா தான் செட் பண்ணி கிட் பண்ணி எல்லாம் 4:30 ஆயிடுச்சு. 4:30லேருந்து 5:30 வரைக்கும் தான், 1.5 மணி நேரத்தில் ஒரு பக்கா ஃபைட் எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா வந்துச்சு அந்த ஃபைட், ரொம்ப நல்லாவும் வந்துருந்துச்சு. அதனால் அந்த பெரிய எனக்கே ஆச்சரியம், நான் முடியாதுன்னு நினச்சேன், முடியாது நாளைக்கும் தொடரும் போலவுக்கு. நாளைக்கு பட்ஜெட்டுக்கு என்ன பண்ணுறது, நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேரி போனாங்க. அந்த வில்லன் நடிக்கிற கொஞ்சம் காசு கொடுப்பாரு, நாங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம். ஆளுக்கு ஒரு 20,000 அன்னைக்கு முதலீடுனா ஆளுக்கு ஒரு 2000, 3000, 5000 அவங்க உங்கள் தகுதிக்கு தாலு போட்டு படம் பண்ணுறதுனால அன்னைக்கு முடிஞ்சதுன்னா அடுத்த நாள் திரும்பி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து திரும்பி எல்லாத்தையும் கேட்கணும், காசு கேட்கணும். அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களா, அவங்க சூழ்நிலை எப்படியோ தெரியாது, அப்படி ஒரு பயம் இருந்துச்சு. அதனால ஆண்டு முன்னேற்றத்தில் அந்த அந்த தருணத்தில் அந்த 1.5 மணி நேரத்தில் எப்படி பாய் ஃபைட்டு முடித்தாங்கன்னு தெரியல. ஆனால் 1.5 மணி நேரத்தில் கண்டிப்பாக அது ஃபைட்டை ஃபைட்டாக பண்ண முடியாது, வேறு எந்த மாஸ்டர் பண்ணியிருந்தாலும். அது அந்த ஜாகுவார் தங்க மாஸ்டர்னோடனே, அதனால தான் இந்த கலைமாமணி விருது கூட இப்போ அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அது தகுதியான விருது, தகுதியான இடத்துல போய் சேர்ந்துருக்கு. அது 1.5 மணி நேரத்தில் ஒரு பெரிய ஃபைட்டை முடிச்சு கொடுத்தாங்க. இந்த கதைக்களம் உருவான அந்த இடம், அந்த படம் உருவாக்குனீங்கல்ல, அந்த இடம் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க? உங்களுக்கு எப்படி அந்த ஐடியா வந்தது, இந்த இடம் தான் நம்மளுக்கு இந்த படத்துக்கு இதுதான் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு? ஒரு இது கிராமத்து பின்னணி உள்ள கதைனால நமக்கு கிராமத்து லொக்கேஷன் தான் தேவைப்பட்டுச்சு. ஒரு நண்பர் ஒருத்தர் ஆம்பூரில் இருக்கார், நித்யானந்தம் அப்படின்னு சொல்லி, அப்புறம் நம்ம அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணார் அவர். அவர் அங்கே ரூம், ஒரு வீடு, 2-3 வீடு எடுத்து தங்க வச்சு அங்கேயே ஸ்பாட்லாம் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாரு. எங்கேயுமே வந்து லொக்கேஷன் சார்ஜே இல்லாமல் பண்ணி கொடுத்தாரு. ஆம்பூரில் ஒரு அழகான ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் தான் ஃபுல்லாக ஷூட் பண்ணோம். அப்புறம் அதுபோக பேச்சுவர்க் கொஞ்சம் வந்து இங்கே திருக்கழுக்குன்றம், செங்கல்பட்டு தாண்டி திருக்கழுக்குன்றம், அங்கே கொஞ்சம் பேச் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணோம், ஒர்க் பண்ணோம். இது ரெண்டு கதை இடம் தான் அந்த களம், கதைக்கான களம்.
ஓ அந்த ஒரு ஊர்லயே எல்லாம் முடிஞ்சிருச்சு, நீங்க வெளியில எல்லாம் எதுவும் வரல, கஷ்டப்படல, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இடம் மாறணுமே அப்படின்லாம் எதுவும் தேவைப்படல எங்களுக்கு. எங்களுக்கு என்னென்ன லொக்கேஷன் தேவைப்படுமோ அதெல்லாமே அந்த இந்த ரெண்டு ஊர்லயுமே கிடைச்சிருச்சு எங்களுக்கு, அதனால வெளியே எங்கேயும் போக வேண்டிய அவசியம். இந்த சண்டை பயிற்சிகள்லாம் பண்ணும்போது ஹீரோ கூட ஒர்க் பண்ண உங்களோட அனுபவம், அது எப்படி, புது முகங்கள் அவங்க எப்படி உங்க கூட ஒர்க் பண்ணாங்க? சண்டை அந்த இதுலேருந்து நான் அந்த முருகன் ஒரு கேரக்டர் சொன்னேன் இல்லையா, அந்த கேரக்டர் நான் தான் பண்ணேன். அப்போ அந்த என்னோடய கேரக்டருக்கு தான் அந்த ஃபைட் வரும். பசங்களுக்கு வைக்கல, ஏன்னா அவங்க புதுமுகங்கிறனால அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், பல பிரச்சனைகள் இருக்கும், அதனால் அவங்களுக்கு அந்த ஃபைட் வைக்கல. அவங்க சாங்ஸ் எல்லாம் அவங்க டான்ஸ் ஆடின அந்த விஷயங்கள் ஹீரோக்கு வந்து ஃபைட் இல்லை, ஃபைட் இல்லை, அவங்க சாங்ஸ் அந்த விஷயங்கள் பண்ணாங்க. ஃபைட் அந்த கேரக்டருக்கு தான் ஒரு ஃபைட் வரும், அதனால் என்னோடய எனக்கு வச்சுக்கிட்டேன். ஏன்னா முதல் முறையாக ஹீரோக்கு ஃபைட் இல்லாமல் ஒரு படம் வந்திருக்கு. கண்டிப்பாக ஏன்னா அது நம்ம அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து பண்ணவில்ல, இந்த ஒன்றைகள் மன்னத்தில் முடிஞ்சிருக்காது. அது நான் எனக்கு நான் ஃபைட்டராக ஒர்க் பண்ணனால எனக்கு அந்த நாலேஜ் இருக்கனால நானும் ஒத்துழைச்சி ஒன்றைகள் மன்னத்தில். இதே ஹீரோக்கு தெரியலன்னா என்ன பண்ண முடியும்? மாஸ்டர் எவ்வளோ திறமையாக இருந்தாலும் ஹீரோக்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா ஒன்றைகள் மன்னத்தில் கண்டிப்பாக முடியாது. அது நடுவில் ஹீரோயின் வராங்கல்ல, ரெண்டு பேருமே விரும்புகிற ஒரு கேரக்டராக வராங்க, அவங்களுக்கான ஒரிஜினல் கதாபாத்திரம் என்ன? அந்த கதாபாத்திரம் வந்து எப்படின்னா, ஒரு காலேஜ் கேர்ள், காலேஜுக்கு போகிற பொண்ணு, போகிறதுனா ஒரு பைக்கு அவருக்கு ஸ்டார்ட் ஆகாது, தள்ளிகிட்டே போயிட்டுருப்பான். அப்போ இந்த பசங்க போய் ஹெல்ப் பண்ணுவோம், ஒருத்தவங்க இந்த ஒரு ஃபஸ்ட் ஹீரோ போய் ஹெல்ப் பண்ணுவான், ஹெல்ப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்பான், அடித்து பார்ப்பான், மீதிச்சு பார்ப்பான், என்னமோ பண்ணுவான், இது ஆகாது, ஸ்டார்ட் ஆகவே ஆகாது. அப்புறம் செகண்ட் ஹீரோ வருவான், வந்துட்டு ரே எல்லாம் ஓகேடா சாவி போடணுன்றா அனுச்சு சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு போவான். அந்த சாவி போடாமையே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, ஹீரோயினையும் ஸ்டார்ட் பண்ணி ஹீரோ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த காதல் காட்சிகளில் மட்டும்தான் அந்த ஹீரோயினோட கதாபாத்திரம் இருக்குது. மற்ற அந்த சண்டை வரும்போது ரொம்ப எமோஷ்னல் ஆகிற அந்த சுச்சுவேஷன்லலாம் ஹீரோயினுக்கு நீங்கள் கொடுக்கல? இல்லை அங்கே இல்லை, ஏன்னா அந்த ஹீரோயின் கேரக்டர் வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் நண்பர்களை பிரிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் இருப்பாங்க. அது அந்த ஆமாம் அந்த மாதிரி ட்ராவல் போகும். ஹீரோயினை வந்து பிரிக்க பாப்பா, அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல தனிமையாக சந்தித்து பேசிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஹீரோட்ட வந்து அழைப்பு வரும், உடனே ஓடுவான், ஓடுவான், அவன் சொல்லுவான், பிடிச்சி இழுத்து பிடிச்சி சொல்லுவான், சொல்லிவிட்டு நீ எப்படி போகிற, என் கூட பேசியிருக்கல இன்ட்ரெஸ்ட்டாக, நீ போ அது அப்புறமா போகலாம், அவன்கிட்ட அப்புறம் வரேன்னு சொல், அப்படிவான் அவன் சொல்லிட்டு இல்லை இல்லை என் ஃப்ரெண்டு தான் முக்கியம், அவன் கூப்பிட்டான்னா பரமன் கூப்பிட்டான்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போவோம். அப்போது அதுதான் பரமன் குரு, குரு ரெண்டு பேர், ஆ பரமன், ஆமாம் இவர் பரமன் அவர் குரு, அதனால் பரமகுருன்னு வச்சுருந்தோம். அப்போ அந்த கேரக்டர் அப்படி சொல்லிட்டு கிளம்பி போயிடும் போயிடும். இந்த மாதிரி இந்த பொண்ணு கம்பல் பண்ணிட்டே இருப்பான், இடையில கம்பல் பண்ணிட்டேன். அப்போ அடிச்சு அவன் ஒரு தடவை அடிச்சிருவான், அடிச்சுட்டு நீ வந்து இன்றைக்கி வந்தவாடி, அவன் வந்து எனக்கு எப்போ இருந்தே நட்பு அவன். ஆனால் ட்ராவல் என்னென்னா இவ்வளோ பிரிஞ்சிருமோ, இந்த நட்பு இவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க, ஒரு காதலியால் பிரிஞ்சிருவாங்களோன்னு ஒரு ட்ராவல் போயிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு ஒரு முற்றுப்புள்ளி எங்கள் வைப்போம், அது இல்லை அப்படின்ட்டு அவன் நட்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவளை சொல்லிட்டு போவோம். நீ வந்து நேற்று வந்து நீ வந்து ஃப்ரெண்டு, இன்றைக்கி வந்து காதலி, நாளைக்கு மனைவி, உனக்கே ஒரு குழந்தை வந்துச்சுன்னா நீ வந்து ஒரு தாய். ஆனால் இப்படி இப்போ காதலுக்கு பல பரிமாணம் இருக்குது, ஆனால் நட்பு இன்றைக்கி இல்லாடி, 100 வருஷம் ஆனாலும் அவன் எனக்கு நண்பன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அது மாதிரி ஒரு பிரிக்க முடியாத ஒரு நட்பு அப்படிங்கிற மாதிரி ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். யாரை பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? பரமகுரு படத்துல 4 பாடல்கள் இருக்கு, அந்த பாடல்களோட இசை அமைப்பாளர் யாரு, அந்த பாடல் ஆசிரியர் யார்? இசை அமைப்பாளர் தான் தசிதான், அவர் தான் பின்னணி இசையும் அவர் தான், பாடல்களும் எல்லாமே அவர் தான். பாடல் எழுதினவர் வந்து தொல்காப்பியன்னு சொல்லி ஒரு லிரிக்ஸ் ரைட்டரு, அவர் தான் சாங்ஸாக எழுதினார், ஃபுல்லாக எழுதினார், 4 சாங்குமே அவர் தான் எழுதினார், ஃபுல்லாக எழுதினார். ஒரு சாங் வந்து விஜய் யேசுதாஸ் பாடினார், விஜய் யேசுதாஸ் பாடினார். அப்புறம் சொர்ணலதா, மறைந்த சொர்ணலதா அவர்கள் வந்து ஒரு சாங் பாடியிருக்காங்க, அதில் இப்போ 4 விதமான சாங், ஒரு குத்துப்பாட்டு, ஒரு லவ் சாங்கு, ஒரு பேத்தாசு, அந்த மாதிரி ஒரு வெரைட்டி இருக்கும், 4 வெரைட்டி இருக்கும், 4 வெரைட்டி இருக்கும். கண்டிப்பா மேடம், அதாவது இந்த படம் பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு, என்னன்னா ஒரு யூனிட்லாம் வைக்காம ஒரு படம் பண்றோம் அப்படின்னு ஒரு பண்ணிட்டு இருக்கோம். அதில் வந்து ஒரு நம்ம கேமராமேனுக்கு தெரிஞ்ச நண்பர், அவர் அவர் வந்து ஒரு 25 வருஷமா சினிமாவில் இருந்தவர், அவர் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு வரார் கேமராமேன். போகும்போது ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டு இருக்கும்போது சொன்னேன் கேமராமேன்கிட்ட,
என்ன தலைவா, நம்மளே வந்து சின்ன பட்ஜெட்டில் பண்ணுறோம், அவர் பெரிய அனுபவம் உள்ளவர், அவர் ஒன்றும் விடுறீங்களே, எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது, அவர் பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குது, ஏதாவது நினைக்க போகிறாரு, அவர் பெரிய சினிமாலாம் பார்த்து ஒரு யூனிட்லாம் வச்சு அப்படின்னு, இல்லைங்க நம்ம ஃப்ரெண்டு தான் ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படின்னு வந்தார். அவர் வந்து ஒரு 10 நாள் ஷூட்டிங் இருந்தார், கூட இருந்தார். இருந்துட்டு அவனால் இன்றைக்கி கிளம்புறோம், ஊர் கிளம்பவே ரூமில் உட்காந்துருக்கும் போது அவர் என் கைப்பிடிச்சி சொன்னார், மணிமாறன் இது வரைக்கும் நான் எவ்வளோ சினிமா பார்த்துருக்கேன், எவ்வளோ பெரிய படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த பட்ஜெட்டில் இப்படி படம் பண்ணலாம்னு உங்கள்ட்ட தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னாரு. அது பெரிய ஒரு நெகிழ்வான ஒரு விஷயமா இருந்தது. அடுத்த படம் பண்ணியிருக்கேன், கருன்னு சொல்லி ஒரு மூவி பண்ணியிருக்கேன், கருன்னு சொல்லி பண்ணியிருக்கேன். பரமகுரு வந்து முழுக்க முழுக்க நான் எடுத்தது என்னன்னா, ஒரு நான் தொழில் கற்றுக்கிறதுக்கான ஒரு படம் அது. அதில் நிறைய கற்றுக்கிட்டேன், ப்ளஸ் மைனஸ் நான் சொன்ன விஷயங்களை கற்றுக்கிட்டேன், தெரியும் ப்ளஸ் என்னென்ன ப்ளஸ் இருக்குது, என்னென்ன பண்ணிக்கணும், ப்ளஸ் பண்ணிக்கணும், என்னென்ன மைனஸ் பண்ணணும், அந்த மைனஸ் எல்லாம் எல்லாத்தையும் வெரைட்டி தூக்கி போட்டு ஒரு 2-3 வருஷம் நானே பாடம் கற்றுக்கிட்டு சினிமாவை பற்றி, நான் யார்ட்டையும் அஸ்டன்ட் டேரக்டாக ஒர்க் பண்ணல, பார்த்த அனுபவங்கள் தான், ஃபைட்டராக ஒர்க் பண்ணும்போது பார்த்த அனுபவங்கள் தான், அதில் என்ன ஷார்ட் வைக்கிறாங்க, என்ன விஷயங்கள் அது மாதிரி பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் சினிமா யார்ட்டையும். அதனால் ஒரு படம் எடுத்து அதில் முழுமையாக கற்றுக்கிட்டு அடுத்த படத்துக்கு ஒரு 2-3 வருஷம் கேப் விட்டுட்டேன். எதுக்கு அப்படின்னா கற்றுக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சினிமாவில் என்ன ஷார்ட் வைக்கிறாங்க, என்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு தெரிஞ்ச நண்பர்கள்டெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி அப்புறம் ஒரு படம் கருன்னு சொல்லி ஒரு மூவி எடுத்தோம். இன்றைக்கி ப்ரொஃபஷனலாக எடுக்க கற்றுக்கிட்டோம், அதனால் கற்றுக்கிட்டோம். இப்போ இந்த படம் ட்ரெய்லரே நிறைய பாராட்டுறாங்க, ட்ரெய்லரே இப்போ இடையில ப்ரீவியூ போட்டோம், பார்த்த நண்பர்கள்லாம் வந்து ரொம்ப பாராட்டினாங்க. எஸ்ஏசி ராம்கின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார், கலை இயக்குனர், வந்து நிறைய படங்கள்லாம் ஒரு படம் இயக்கியிருக்காரு. விஜய் சார் படத்துலலாம் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரே வந்து சொன்னார், இப்போ சமீபத்தில் பார்த்துட்டு சொன்னார், படம் பெரிய படம் ரேஞ்சில் இருக்குது, விட்டுறாதீங்க, சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். அதனால் இந்த படம் ஒரு முழுமையான படமும் வந்திருக்குங்கிறதுல மிகப்பெரிய சந்தோஷம். இந்த கருவோட கதை என்ன? கரு வந்து அது ரிலீஸ் ஆக போகிறதுனால சொல்லக்கூடாது, இதை நான் சொல்கிறேன், நாட் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் ஒரு தாய்ப்பாசம் உள்ள ஒரு ஹீரோ, அவரோட அம்மாவும் பையனும் ஒரு 20 வருஷமாக பேசிக்க மாட்டாங்க, அவங்க ஏன் பேசிக்க மாட்டாங்கங்கிறதான் கதை. அதுக்குள்ளே ஒரு லவ் அந்த விஷயங்கள்லாம் இருக்கும், இவன் ஏன் பேசலைங்கிற காரணம் அதில் இருக்கும். கமர்ஷியலான ஒரு படம், எல்லாமே இருக்கும், ஃபைட் இருக்கும். அம்மா பையன் பாசம், 20 வருஷமாக பேசாமல் இருக்காங்க, இவங்க ஏன் பேசாமல் இருக்காங்க 20 வருஷமாக அப்படிங்கிறதான் கதையோட கரு. அதுவும் கமர்ஷியலாக ஃபைட்டு சாங்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப கமர்ஷியலாக பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் வந்து மாமாவோட பையன் விஜய் ஜகுவார், அவர் தான் ஃபைட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா 4 ஃபைட் இந்த படத்தில் நல்லா பண்ணிருக்க, 4 ஃபைட் பண்ணியிருக்கேன். இது புது, இதில் வந்து நானே ஹீரோவாக நடிச்சிருக்கேன், இந்த படத்தில் நானே ஹீரோ நடிச்சிருக்கேன். கொஞ்சம் தெரிஞ்ச ஃபெமிலியர்ஸ் கொஞ்சம் தான், அம்பானி சங்கர் அது மாதிரி கொஞ்சம் தெரிஞ்ச ஃபெமிலியர், சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்லாம் தெரிஞ்ச ஃபெமிலியர் போட்டு நான் ஹீரோ பண்ணியிருக்கேன். நான் கதைக்காலம் வந்து ஒரு ரவுடியை பேஸ் பண்ண ஒரு கதை, அதனால் அதில் நானே ஹீரோ பண்ணியிருக்கேன். 4 ஃபைட்டு படத்தில் 4 ஃபைட்டு ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு விஜய் ஜாகுவார் வந்து, ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. சாங் 2 சாங் தான் படத்தில், 2 சாங் தான், ஒரு அம்மா இறந்ததுக்கப்புறம் ஒரு சாங் வரும், ஒரு பேத்தா சாங்கு, இன்னொரு சாங்கு ஒரு டூயட் சாங்கு. அது வந்து சமீபத்தில் இப்போ கால்ஸ்னு ஒரு படம் வந்து வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு, எல்லாம் திரையிறக்கணும். அந்த படத்தில் சாங் எழுதின டாக்டர் நந்துதாசன் அவர்கள் தான் வந்து இந்த படத்துக்கு இந்த லவ் சாங் எழுதினார், டூயட் எழுதினார், அவர் எழுதினார். ஒரு பேத்தா சாங் ஒன்று, அது வந்து சீனிவாசன், மேலாநல்லூர் சீனிவாசன் சொல்லிட்டு அவர் சிம்போனி வந்து ஆஸ்தான இயக்குனர், அவர் இயக்குனர் பாடலாசிரியர், சிம்போனியோட ஆல்பம் சாங்கெல்லாம் அவர் தான் எழுதுவார். அவர் வந்து அந்த அம்மா பேத்தா சாங்கு, அம்மா பேத்தா சாங் எழுதுகிறார். 2 சாங் ரொம்ப நல்லா வந்துருக்குது, சாங் தான் மாமா ஜாகுவர் தக்கம் அவர்களை ஏதாவது ஒரு வகையில் உள்ளே நினைக்கணுங்கிறதுக்காக அந்த படத்தில் அவர் அரசியல்வாதி கேரக்டரில் நடிக்க வச்சுருக்குறோம். அவரும் உள்ளே நடிச்சிருக்கிறாரு, ஃபெமிலியர்னு பார்த்தா அவரும் நடிச்சிருக்காரு. படம் நல்லா ரொம்ப நல்லா வந்திருக்குது. ரிலீஸ் பண்ண போன டைம் தான் கரெக்டாக கொரோனா வந்ததுனால ரிலீஸ் பண்ண முடியல, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் ரெடியாக ரிலீஸ் பண்ண எல்லாம் தேட்டர்லாம் பேசிகிட்டு இருந்தோம், பேசினது கொரோனா வந்தனால இந்த 1.5 வருஷமாக கொஞ்சம் அப்படியே இருக்குது. இனிமேல் திருப்பி ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஆயத்த பணிகளில் இருக்கோம், ஈடுபடணும். நாம ஒரு உறவை தானே இருந்திருக்கோம், அப்பான்ற உறவை, தப்பே இல்லடா இந்த ஊருக்குள்ள. நிகழ்ச்சியில் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம், உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னை வந்து அதாவது வளர்ந்த கலைஞர்களை எடுக்கிற மீடியா, அத்தனையோ மீடியா இருக்குது, ஆனால் வளரும் கலைஞர்களை வந்து ஊக்குவிக்கிற
மக்கள் தொலைக்காட்சி ப்ளஸ் மக்கள் தொலைக்காட்சி இந்த நிகழ்ச்சியை தயாரிக்கிற இயக்குனர் அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசிக்கிற ரசிகர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.